இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உதவித்தொகை நிறுத்தப்பட்டாலும் உணவுப் பொருட்கள் திடீர் விலையேற்றம் காணாது, பிரஸ்மா உறுதி. உணவு தொடர்பான மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் உணவகங்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வந்தாலும் நேற்று அரசாங்கம் அறிவித்திருக்கும் உதவித்தொகை நிறுத்தத்தை தமது தரப்பு ஏற்றுக்கொள்வதாக பிரஸ்மா எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஜவஹர் அலி தைப்கான் தெரிவித்தார். கோவிட் 19 தொற்று காலகட்டத்தில் உணவகங்கள் பெரும் நடத்தை எதிர்நோக்கியிருந்தது, தற்பொழுது படிப்படியாக அதிலிருந்து மீண்டு வருகிறது. இருப்பினும் அடிப்படை சம்பளம் 1500 ரிங்கிட்டாக அதிகரிக்க தொடங்கியது முதல் பல தரப்பட்ட அடிப்படை பொருட்கள் திடீர் விலையேற்றம் கண்டுள்ளன. இதற்கு முன்னதாக கோதுமை, வெண்ணெய், பருப்பு ஆகியவை விலையேற்றம் கண்டதை அடுத்து ரொட்டிச்சனாயின் விலையை உயர்த்த இந்திய முஸ்லிம் உணவகங்கள் எண்ணம் கொண்டிருந்தன. அதுவே இன்னும் பல உணவகங்களில் நடைமுறைக்கு வராத வேளையில் தற்போது பாட்டில் எண்ணெய்களுக்கான உதவித்தொகையை அரசாங்கம் மீட்டுக் கொண்டுள்ளதோடு கோழி மற்றும் கோழி முட்டைக்கான உச்சவரம்பு விலையை அகற்றவிருப்பதாக கூறியுள்ளது மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக அச்சங்கம் தெரிவித்தது. இதனால் மூலப்பொருட்கள் எந்த அளவிற்கு விலையேற்றம் காணும் என்பதை இன்னும் கணிக்க முடியவில்லை என்று ஜவஹர் அலி கூறினார். லாபத்தை காட்டிலும் உணவகத்திற்கு வருகை புரியும் வாடிக்கையாளர்களின் திருப்தியே முக்கியமாக கருதப்படுகிறது. அதனால் விலையேற்றத்தால் வாடிக்கையாளர்களின் மனம் கூடாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2010 போட்டியாற்றல் சட்ட திருத்தம் செய்யப்படுகின்றது. அனைத்துலக நிலைக்கேற்பு முழுமையான சட்ட திருத்தத்தை இயற்றும் வகையிலும் வர்த்தக நிலையில் ஒரு தரப்பு ஆக்கிரமிப்பை தவிர்க்கும் வகையிலும் 2010 போட்டியாற்றல் சட்டம் திருத்தம் செய்யப்படுகின்றது. அனைத்துலக நடைமுறைக்கேற்ப இச்சட்டம் பொருந்தி இருக்க இத்திட்டம் வகை செய்யும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கூப் தெரிவித்தார். வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள போட்டியாற்றல் தன்மையின் விளைவாக ஒரு தரப்பு மட்டுமே வியாபாரத்தில் இனி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதனால் அத்தகையோரை கடந்து சம்பந்தப்பட்ட வணிக தளங்களில் அல்லது சந்தைகளில் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் தங்களின் வணிகத்தை மேற்கொள்ள முடியாமல் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். எனவே போட்டியாற்றலை சட்டம் மற்றும் மலேசிய போட்டியாற்றல் சட்ட ஆணைய திருத்தங்கள் மாறிவரும் பொருளாதார போட்டி தன்மைகளையும் அதன் சிக்கல்களையும் திறம்பட கையாள MYCC அதிகாரம் அளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அம்னோ வரலாற்றில் இஸ்மாயில் சப்ரி பலவீனமான பிரதமரா? கைரி ஜமாலுடின் மறுப்பு. அம்னோ வரலாற்றில் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் பலவீனமான பிரதமர் என சில தரப்பினர் கூறி வருவதை கைரி ஜமாலுடின் மறுத்தார். ஜகூர் அம்னோ தொடர்பு குழுவின் துணைத் தலைவரான நூர் நஸ்லான் பிரதமரை மோசமாக குறை கூறுவதை தவிர்க்க வேண்டும் என கைரி ஜமாலுடின் கேட்டுக்கொண்டார். அம்னோவில் அரசியல் ஏற்படுவதை தடுப்பதற்கு பிரதமரை வெளிப்படையாக குறை கூறுவதை அனைத்து தரப்பினரும் நிறுத்திக் கொள்வது நல்லது என அவர் வலியுறுத்தினார். அமைச்சரவையில் சுரேடா கமாருடின் விவகாரம் குறித்து முடிவு எடுப்பதில் இஸ்மாயில் சப்ரியின் பலவீனம் தெரிவதாக நூர் ஜஸ்லான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார். இதுபோன்ற அறிக்கைகள் அம்னோவை வலுப்படுத்தும் முயற்சிக்கு உதவியாக இருக்காது என அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவருமான கைரி ஜமாலுடின் சுட்டிக்காட்டினார். 2025 அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் 100% இணைய சேவை உறுதிப்படுத்தப்படும். நேற்று விண்ணிற்கு பாய்ச்சப்பட்ட நாட்டின் மியாசட் 3D செயற்கைக்கோளின் வழி 2025 நாட்டின் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் 100 விழுக்காட்டு இணைய சேவையை உறுதிப்படுத்த இயலும் என்று தொடர்பு மற்றும் பல்லுடக்க அமைச்சர் தான்சி அனுவார் மூசா தெரிவித்தார். மேலும் நாட்டின் அகண்ட அலைவரிசையின் தரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் கூறுகிறார். வியாழக்கிழமை மியோசாட் 3D செயற்கைக்கோள் பாய்ச்சப்பட்டதை கோலாலம்பூர் அனைத்துலக வாணிப மையத்தில் மெய்நிகர் வாயிலாக பார்வையிட்ட பின்னர் அனுவார் மூசா செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த மியாசாட் 3D செயற்கைக்கோளின் மூலம் புறநகர் பகுதிகளில் அதிவிரைவு இணைய சேவையை பெற முடியும் என்று அவர் மேலும் விவரித்தார். தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க டத்தோஸ்ரீ எம் சரவணன் தமிழகத்திற்கு பயணம். மனிதவள அமைச்சரும் மைக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பயணத்தின் போது அவர் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார். எனினும் கண்ணதாசன் விழா, முப்பெரும் விழா என
தொப்புள்குடி உறவுகளின் அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க அவர் சில இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வார். மேலும் தமது பயணத்தின் போது டத்தோஸ்ரீ எம் சரவணன் தமிழ்நாட்டு பிரமுகர்கள், வணிகர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பட்டவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கின்றார். முன்னதாக திருச்சி விமான நிலையம் வந்திறங்கிய அமைச்சருக்கு பிரம்மாண்ட முறையில் வரவேற்பு நல்கப்பட்டது. கோவிட் புதிய அலை மலேசியாவை முன்கூட்டியே தாக்கும், கைரி எச்சரிக்கை. இதற்கு முன்பு 2 அல்லது 3 மாதங்களில் புதிய கோவிட் அலை மலேசியாவை தாக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் அந்த தாக்கம் முன்கூட்டியே நிகழக்கூடும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் எச்சரித்திருக்கின்றார். மக்களை பயமுறுத்துவது எனது நோக்கமல்ல, மாறாக அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தாம் அந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு முன்பு நாட்டில் தினசரி கோவிட் தொற்று 1000-2000 பதிவாகி வந்தது. ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை 2766 உயர்ந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் புதிய கோவிட் அலை இதற்கு முன்பு போன்று கடுமையான பாதிப்பினை கொண்டு வராது. அத்தொற்றினால் மரணம் ஏற்படும் எண்ணிக்கையும் ICUவில் சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும் என கைரி கூறினார். காமன்வெல்த் போட்டியில் இருந்து லீசி ஜியா விலகல், பலர் ஏமாற்றம். பிர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டிக்கு இன்னும் 35 நாட்கள் எஞ்சியிருக்கும் இவ்வேளையில் தேசிய ஒற்றையர் பேட்மிண்டன் விளையாட்டாளரான லீசி ஜியா அப்போட்டியில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தது அப்போட்டிக்கான மலேசிய விளையாட்டுக் குழுவின் துணைத் தலைவர் ஜெரார்ட் மோன்டிரோ உட்பட பலர் ஏமாற்றம் தெரிவித்தனர். அடுத்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி August 8ஆம் தேதி வரை நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் உலகின் 5ஆம் நிலை ஆட்டக்காரரான லீசி ஜியா பதக்கம் பெறும் பிரகாசமான வாய்ப்பை கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர் அப்போட்டியில் கலந்து கொள்ளாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக ஜெரார்ட் மோன்டிரோ கூறினார். எனினும் அவரது விலகல் மலேசிய பேட்மிண்டன் குழுவின் இதர ஆட்டக்காரர்களின் தயார் நிலையை பாதித்துவிடக்கூடாது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன் கோல்ட் கோஸ்டில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் மலேசிய பேட்மிண்டன் குழுவினர் 2 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கல பதக்கங்களை வென்றனர். மிக நீண்ட கேந்திங் சுரங்கப்பாதையை தோண்டும் பணிகள் தொடங்கின. ECRL கிழக்கு கரை ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் 16.39 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கேந்திங் சுரங்கப்பாதையை தோண்டும் பணிகளை நேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபர் யாக்கூப் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அந்த சுரங்கப்பாதையை தோண்டும் பணிகள் நிறைவடைய 2.5 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டுகள் வரை ஆகலாம். அந்த பணிகள் நிறைவடையும் போது தென்கிழக்காசியாவின் மிக நீளமான ரயில் சுரங்கப்பாதையாக அது திகழும் என பிரதமர் தெரிவித்தார். கேந்திங் சுரங்கப்பாதை ECRL திட்டத்தின் முக்கிய பகுதியாகும். குவாந்தானில் இருந்து கிள்ளான் துறைமுகத்திற்கு சரக்குகள் ஏற்றி செல்வதற்கான முக்கிய பாதையாகவும் அது திகழவிருக்கின்றது. கட்டாய மரண தண்டனையை அகற்றும் பரிந்துரையை மக்களின் கருத்து கணிப்பு தேவைப்படுகிறது. மலேசியாவில் கட்டாய மரண தண்டனையை அகற்றும் பரிந்துரை தொடர்பில் மக்களின் கருத்துகள் திரட்டப்படுகின்றன. அதன் தொடர்பான கருத்து கணிப்பை மலேசிய தகவல் துறை மேற்கொண்டிருக்கிறது. அந்த பரிந்துரை தொடர்பில் இணையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும் கருத்து கணிப்பில் மலேசியர்கள் பங்கேற்க அழைக்கப்படுகின்றனர். அதில் குறிப்பிட்டுள்ள கூகுள் ஃபார்ம் எனும் இணைய இணைப்பின் மூலமாக மக்கள் அந்த கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். அந்த கருத்து கணிப்பு June 23ஆம் தேதி முதல் June 27ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படுகின்றது. கிராடல் ஃபண்ட் தலைமை நிர்வாக அதிகாரி கொலை வழக்கு. விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக தேசிய சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு. கிராடல் ஃபண்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நஸ்ரின் ஹசான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த சமீரா முசாஃபர் மற்றும் 2 பதின்ம வயதினரை விடுவித்து விடுதலை செய்ததை எதிர்த்து தேசிய சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு செய்துள்ளது. இதனை தேசிய சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ இட்ரிஸ் ஹரோன் தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை மாற்றுவதற்கான மேல்முறையீட்டு விண்ணப்பம் அனுப்பப்பட்டிருப்பதை அவர் நேற்று வாட்ஸ்அப் செயலி மூலம் தெரிவித்தார். இதனிடையே இந்த மேல்முறையீட்டிற்கான விண்ணப்பம் இணையம் வழி மேற்கொள்ளப்பட்டதாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் தெங்கு ஐந்தான் சுராயா இஸ்மாயில் கூறினார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுவை சமர்ப்பிப்பதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 47 வயதுடைய சமீரா மற்றும்
19 மற்றும் 16 வயதுடைய அவ்விரு பதின்ம வயதினர் மீது வழக்கு தொடுப்பதற்கான போதிய முகாந்திரங்களை அரசு தரப்பு கொண்டிருக்காததால் நீதிபதி டாக்டர் அப்துல் கரீம் அப்துல் ரஹ்மான் June 21 இத்தீர்ப்பை வழங்கினார். 7 மாணவி விபத்தில் மரணம். கஞ்சில் கார் ஒன்று கவிழ்ந்து லோரியின் மோதியதில் 7 மாணவி இறந்தார். அந்த மாணவி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த துயர் சம்பவம் மலாக்கா தெங்கா டாம்போய் ஜாலான் குருபோங்கில் நேற்று காலை 8:15 அளவில் நிகழ்ந்தது. பள்ளி சீருடையுடன் காணப்பட்ட நூருல் கலிசா அப்துல் ரஹீம் என்ற மாணவி விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தார். தனது தந்தையின் உறவினரின் கஞ்சில் காரில் நூருல் பயணம் செய்த போது அக்கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக மலாக்கா குற்றவியல் விசாரணை மற்றும் போக்குவரத்து அமலாக்கத்துறையின் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அம்ரான் முகமது ஷாக்கி தெரிவித்தார்.